ஹே காய்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நம்ம சுவையான டேஸ்டியான ஒரு வெரைட்டி பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நான் அதுக்கு உங்களுக்கு மெஷரிங்கில் சொல்கிறேன் வாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இந்த மிக்சிங் பண்ண அந்த கிளாஸ் பவுல் பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சால்ட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட சில்லி பவுடர், மிளகாய் போய். இது பார்த்திங்கன்னா சோடா உப்பு, பேக்கிங் சோடா. இதில் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் ஆஃப் கடல மாவு எடுத்திருக்கோம். 1 கிளாஸ் கடல மாவு. இது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். வெரைட்டி ஆஃப் பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு எனக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா 2 டேஸாக போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் நான் அப்போ தான் வந்திருக்கேன். ஸோ நான் டயர்டாக இருப்பேன்னு சொல்லி எங்கள் மம்மி எனக்கு இதெல்லாம் செஞ்சு தராங்க. ஸோ என்னென்னு சொல்லி வெரைட்டி அம்மா காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் பஜ்ஜி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா. அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். அப்பளம் ஒருத்தில் 100 பஜ்ஜி. இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குல பஜ்ஜி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவில் காரம் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க பச்சை மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்களாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரை பேன் எடுத்துருக்கோம். அதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இந்த 1 கிளாஸ் ஆயில் நம்ம விட்டுக்கிட்டோம். ஸோ நம்ம செய்கிறத பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே சொல்கிறது தான், கல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அது பக்கத்தில் நம்ம டீ வச்சுருக்கோம். மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா இந்த 1 கிளாஸ் கடல மாவை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம 1 கிளாஸ் கடல மாவு சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோடா உப்பு, சோடா மாவு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு டேஸ்ட்டுக்காக நமக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் போன வீடியோவில், இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சூடாகிடுச்சோம் இல்லையான்ட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பஜ்ஜி போட போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம டீ சாப்பிடும்போது இந்த பஜ்ஜிஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதை விட வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா பூந்தி செஞ்சுருந்தோம், இப்போ காரா பூந்தி செஞ்சுருந்தோம். இப்போ நம்ம பஜ்ஜி செய்கிறோம். ஸோ காரா பூந்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது சமையல் கிடையாது, நம்ம ஒரு பாத்ரூம் ஆர்கனைசேஷன் பாக்ஸ் பார்த்தோம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் திறந்தாச்சு. ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று வெரைட்டியாக செஞ்சு கொடுக்க பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நம்ம இது ஒரு செஞ்சு பழகிட்டோம்னா அது பழக்கமாயிடும். ஸோ நான் இப்போது நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். பஜ்ஜி மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த பதத்தில் நல்லா கரைச்சிக்கணும். ஸோ நம்ம எண்ணெய் நல்லா பாயில் ஆகிட்ருக்கு, நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம எந்த அளவுக்கு இந்த எண்ணெயை நம்ம நல்ல எண்ணெய் ஒரு கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கடல மாவும் ரெடி ஆகிடுச்சு பஜ்ஜிக்கு.
ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னம்மா செய்ய போகிறோம் பஜ்ஜிக்கு? பார்த்தீங்கன்னா காரம் வந்து காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு தான் நான் இந்த பச்சை மிளகாய் பஜ்ஜி சொல்கிறேன். காரம் பிடிக்காதவங்க சாப்பிட வேண்டாம், அது உங்க விருப்பம். நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஸோ நம்ம பச்சை மிளகாயெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல தூரமாக போயிடுங்க, ஏன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் மேலே படுது. ஏன்னா இந்த பஜ்ஜி பச்சை மிளகாய் பச்சி பார்த்தீங்கன்னா அந்த கொடை மிளகாய் வந்து பஜ்ஜி போடுவாங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை மிளகாயவே நம்ம ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதை நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம போட்டு எடுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து செய்யுங்க. நம்ம இதெல்லாம் செய்யும் போது நம்ம மேலே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆனியன் வெங்காயம் பஜ்ஜி போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் நம்ம இதனால தான் பஜ்ஜி மாவில் நினச்சிட்டு ஆயிலில் போட்டுருவோம். இதெல்லாம் அப்படி ஆகாது. ஸோ இதெல்லாம் அப்படி ஆகாதுங்கிறாங்க அம்மா. ஸோ பச்சை மிளகாய் வெடிச்சு வந்தது ஆயிலில் போடும்போது, நம்ம அதை விதையெல்லாம் கொஞ்சம் மேலே தெரிக்கும் ஆயில் படும். ஆனால் இது வெங்காய பச்சைங்கிறதுனால அப்படி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பஜ்ஜி ரெடியாயிட்டிருக்கு, வெந்துகிட்ருக்கு. நம்ம ஒன் சைடு வெந்துருச்சு, ஒன் சைடு திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு டீ ரெடி ஆகிட்டுருக்கு. குட்டி பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா, அவள் 9th போயிட்டுருக்கா இப்போது. அவளுக்காக நான் இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெரைட்டி பஜ்ஜி அண்ட் டீ போட்டுட்ருக்கேன். எனக்கு ஸ்கூல் June 4 ஆரம்பிச்சு, இப்போ நான் 2 நாளாக ஸ்கூல் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள் கூட ஃபஸ்ட் நாளே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு அவ்வளோக்கா டைம் கிடைக்கல. 8:00 வேன் வந்துடுறதுனால நான் டக்குன்னு 5:30 எந்திரிச்சுன்னா ஈஸியாக கிளம்பிடுறேன். ஸோ அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு நாள் சீக்கிரமாக எந்திரிக்கும் போது ஒரு லாக் போடுறேன். பார்த்தீங்கன்னா ஆனியன் பச்சி நல்லா வெந்துருச்சு, நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா நம்ம ப்ரெஷ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடுது. இன்னும் இப்போ செகண்ட் வெரைட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பளம். அப்பளம் பச்சி நம்ம ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எங்கள் மம்மி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்பளத்தில் நம்ம பஜ்ஜி செய்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பளம் பஜ்ஜி சூப்பராக அங்கே பாருங்க, எல்லாம் நல்லா எந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பளம் பஜ்ஜிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான். இது நம்மளா டேஸ்ட்டுக்கு நல்லா கொடுக்குது. நார்மலாக நம்ம அப்பளம் பொரிக்கும் போது அதோட டேஸ்ட் மட்டும்தான் வரும். இதில் நம்ம கடல மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால சூப்பராக இருக்கும். மினிமம் நீங்கள் கடல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க.
ஸோ இப்போ நம்ம ஒரு பக்கம் அப்பளம் பச்சி வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அதெல்லாம் புஃப்னு வருது பாருங்கள். இங்கே நல்லா ஒரு ஸ்மெல் வந்துகிட்ருக்கு கிச்சனில், நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அப்பளம் பார்த்தீங்கன்னா இங்கே வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட அப்பளம் பச்சி ரெடி ஆகிடுச்சு, செகண்ட் வெரைட்டியும் வெரைட்டி ஆஃப் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி 4 வெரைட்டி ஆஃப் பஜ்ஜி தான் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம அதிகமே செய்ய வேண்டாம், சும்மா ஒரு அப்போ டீ குடிக்கும் போது நம்ம சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தேர்ட் வெரைட்டி பச்சை மிளகாய் பொறிச்சு எடுத்து வச்சதை நம்ம அந்த கல்லமாவில் நினச்சி போட்டுக்கலாம். திரும்ப சொல்கிறேன், நான் இந்த பச்சை மிளகாய் பச்சை வந்து நம்ம வீட்டில் எப்போ யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான், இது காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்காக. யூஸ்வலாக எல்லாம் கொடை மிளகாய் இதில் தான் செய்வாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பச்சை மிளகாயிலே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பச்சி கொஞ்சம் வேந்துருச்சு, திருப்பிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவை இதில் போட்டு நம்ம வறுத்துட்டோம், பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ நம்ம பச்சை மிளகாய் பச்சி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட 4th வெரைட்டி உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வருது பாருங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி ஆஃப் பச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கிச்சனில் நம்ம ஹவுஸில் இன்னைக்கு பச்சி வெரைட்டி தான், பச்சி ஸ்பெஷல். ஸோ நம்மளோட திருப்பிக்கலாம், உருளைக்கிழங்கு பச்சி வந்து வெந்துருச்சு, அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எதையும் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு தான் எடுக்கிறோம். ஸோ நம்மளோட 4 வெரைட்டி ஆஃப் பச்சி முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்பள பச்சி, மிளகாய் பச்சி, உருளைக்கிழங்கு பச்சி, ஆனியன் பச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் 4 வெரைட்டி பச்சி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா டீ டைம் ஸ்நாக்காக அதை ஆக்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டீயும் ரெடி, ஸ்நாக்கும் ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்
வித்து டீ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ஆனியன் பச்சி, இது வந்து உருளைக்கிழங்கு பச்சி, இது மிளகாய் பச்சி, இது வந்து அப்பளை பச்சி. இது ஃபோர் வெரைட்டி ஆஃப் பச்சி ரெடி ஆயிடுச்சு டீ. ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் பச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். இன்னும் புது புது வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.